அதனால வயசு வரதுல கட்டி வச்சுட்டேன். கை மாதிரி பொண்ணு கட்டி வச்சுட்டாங்க. ஆமா
அப்புறம் நான் ஓஜன பண்ணேன் என்னடா இது என்னடா இது வயசு வந்து பொண்ணை கட்டி வச்சிருந்தா ஒரு குடும்பம் குட்டி ஆகும் குடி குட்டி ஆகும் இது வயசு வராது அதனால இப்பதான் மானம் காயுது ஆமா இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் போறோம் சரி ஏனா ஒரு வெள்ளாடு போனா 10 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வரலாம் வந்துடலாம் சொத்தமா அப்படின்னு தம்பி யா ஊரு முருகம்பாடி 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 கொண்டாடி விட்டுட்டு கொண்டாடி அங்கே விட்டுட்டு கிளம்பிட்டு பம்பாய் பம்பாய் போற ஆமா ரே பா பெங்களூர் மெடாஸ் போறது இல்ல பம்பாய் போலவா ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சு வருஷம் அப்படி ஒரு வருஷம் இருந்து வரலாம் பெங்களூர் போனா ஒரு நாளைக்கு வரணும்னு தோணும் ஆமா அப்படின்னு பம்பாய் போனேன் போனேன் அப்படியே அங்க போய் சம்பாரிக்கிறது சம்பாரிக்கிறது அப்படியே பேங்க்ல போடு பேங்க்ல போடுறது அப்படியே சம்பாரிச்சு பேங்க்ல போறது போறது இப்படியே ஒரு வருஷம் சம்பாரிச்சேன் இப்படியே ஒரு வருஷம் சம்பாரிக்கிற ஒரு வருஷம் ஆன உடனே ஆன உடனே என் ஊர்ல இருந்து பம்பாய்க்கு ஒரு தந்தி வந்தது என்னன்னு கொண்டாடி வயசுக்கு வந்துட்டா பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு வந்தது பரவாயில்ல இது ஒரு நல்ல அப்படி கிளம்பல விட்டுடா ஆசை இது ஒரு நல்ல தான் இது ஒரு நல்ல தான் அப்படின்னு நான் பம்பாயில் இருந்தீங்கன்னு என் ஊருக்கு ஒரு 5000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ண எதுக்கு அப்படி வயசு வந்திருந்தா சிக்கனமா என் சொந்த காசுல ஒரு மஞ்சள் தண்ணி சுத்து என் சொந்த காசுல முன்னாடி ஒரு மஞ்சள் தண்ணி சுத்துல அப்படின்னு அனுப்பின மறுபடியும் ஒரு வருஷம் அங்கே இருந்தேன் அங்கே இருக்கிற இருந்த உடனே ரெண்டாவது ஒரு தந்தி வந்தது என்னன்னு பொண்டாட்டி முழுவாம இருக்கிறாடியில அப்ப முன்னாடி வருது ஆமா பரவாயில்ல இது ஒரு நல்ல இது ஒரு நல்ல அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் ஒரு 5000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ண எதுக்கு அப்படியே முழுவாம இருந்தா இருந்தா என் சொந்த காசுல பிரசவம் பாருங்க என் சொந்த காசுல ஒரு சூழ் வச்சு பிரசவம் பாருங்க ஆமா அப்படின்னு அனுப்பின அனுப்பின அப்புறம் ஒரு தந்தி வந்தது தந்தி வருது ஆமா தந்தி வந்தது என்னன்னு அப்புறம் ஓஜனை பண்ண தந்தி வரும்போதே வந்தது என்னன்னு வந்துச்சா ஓ பொண்டாட்டி ரெண்டாவது குழந்தை பிறந்து இருக்குது எங்கிற பம்பாயில் இருக்கிறேன் பொண்டாட்டி என் ஒரு முருக்க மாடல சரி சரி பார்த்த ஓஜனை பண்ணி தந்தி வாங்கி என்னடா இது என்னடா இது இட்டுன்னு போய் ரீஸ்ட் ஆபீஸ்ல உட்கார வச்சு
ஒரு காணி அவன் பேர் எழுதி வச்சுக்கிறேன். என்னெல்லாம் இந்த மாதிரி கேட்டுதான் சத்தியமா அப்படியே இந்த லைனை பிடிச்சி எடுத்துட்டு பண்ணாரு நான்.
மைதானத்துல வைக்க போர் போட்டா என்ன ஆகும்? மைதானத்துல வைக்க போர் போட்டா போற மாடு வேற மாடு புடி தின்னு போவோம். அந்த மாதிரி உங்க அம்மாவை கண்டவன் புடுங்கி நீ போறத மாதிரி அர்த்தம். நம்முடைய குழுவினருக்கும் தங்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம். இருந்தாலும் அறிமுகம் வல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போருக்கண்டி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ துல்லிய மௌலியம் பத்தம் துளைக்கவோ விடவோ என்ற ராமருக்கு செய்தன் உரைக்கு சென்றேன். விளக்கு தெரியுமா? எப்படி என்றால் ராமாயணத்திலே ராவணனுக்கும் ராமருக்கும் கடும் போர் நடக்கிறது. ஏன் நடந்தது என்றால் அந்த ராமருடைய மனைவியை சீதபராட்டி அகபரித்துக் கொண்டான் ராவணன். ராவணேஸ்வரர் தூக்கி சென்று விட்டார், அசோகவனத்தில் அடைத்து விட்டான். அப்படி அடைத்து விட்ட உடனே இந்த இடதுகரமானது என்ன கேட்கிறது என்றால் வல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போருக்கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ எல்லா வேலைக்கும் நீதானே மின்ன போவ? ராமருக்கு செய்தி உரைக்க சென்றேன். அந்த ராவனுடைய சிரமோ பத்து சிரம், ஒவ்வொரு தலையாக இருக்கட்டும் ஒரே பானத்தால் அறுக்கப்போ அப்படிதான் சொல்ல பண்ண தவிர அந்த ராவணை அந்த ராவனை கண்டு நான் அஞ்சவில்லை அப்படி என்று தெரிவித்து விட்டதா? அப்படி ராமருக்கு மறு அவதாரம் விஷ்ணுவதாரம் விஷ்ணு மார்பு தங்கக்கூடியவள் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி போல சபையில் வந்தனே யாருடைய மனைவி எந்த நாட்டு கரசி எதனா விளக்கு தெரியுமா? சொல்லு. ஆயம்மா
அப்படி அறிமுகம். இவருடைய பெயரும் இடும்பாவது 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 என்று எப்படி என்றால் எனக்கும் மூன்று நாம நேரம் மூன்று ஆமா எப்படி எப்படி என்றால் இடும்பி இடும்பி மும்முளை கண்ணி மும்முளை கண்ணி கமல கண்ணி கமல கண்ணி இடும்பி ஏன் வந்தது என்றால் என்னுடைய எங்களுடைய நாடோ எனக்கு முதுகில் ஒரு சனம் ஆமாப்பா அப்படி எல்லா பெண்களுக்கும் இரண்டு ஸ்தலம் தான் இருக்கும். எனக்கு முதுகிலே ஒரு ஸ்தலம் இருந்ததால் மும்முளை கண்ணி ஆமாப்பா இது ஏன் வந்தது என்று பரமக்கடவுளை நோக்கி தவம் செய்து ஐயா பரமக்கடவுளே எல்லா பெண்களுக்கும் இரண்டு ஸ்தலம் தானே இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் மூன்று ஸ்தலம் கொடுத்தாய் அப்படி என்று கேட்டவுடனே அம்மா மும்முளை கண்ணி நீ எந்த ஆடவனை உன கண்ணு கேட்ட ஆடவனை யார் பார்க்கின்றாயோ அந்த முதுகலுக்கு ஸ்தலமானது தன்னாலே மறந்து விடும் அப்படி என்று திருமணம் செய்திக்கணும் ஆமா அப்படி என்று தெரிவித்து விட்டு முக்காலத்தையும் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விட்டு அரங்கு கொடுத்துட்டு போனார் ஆமா நிகழ்காலம் வருங்காலம் செல்காலம் இப்படிப்பட்ட மூன்று காலத்தையும் உணரும்படி சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் அப்படி என்னுடைய அண்ணன் ஒரு நாளைக்கு கழகத்தில் சென்று வேட்டையாடுவார் நான் ஒரு நாள் சென்று கழகத்தில் வேட்டையாடுவேன் அப்படி நான் சென்ற பொழுது அந்த ஐவர் ராஜாக்களே அந்த தர்மருக்கு தம்பியாகிய பீமனும் கழகத்துக்கு வந்திருந்தார் அவரை பார்த்த உடனே ஆமா அந்த முதுகலிற்கு சனமானது தன்னாலே மறந்து விட்டார் கணவர் அப்படி என்று நிறுத்திக் கொண்டு அவருடைய அண்ணனாகிய தர்மராஜர் எடுத்து சென்று ஐயா எங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள வையுங்கள் அப்படி என்று தெரிந்து விட்டேன் அம்மா நீங்களும் அரங்க கொடுத்த சார்ந்தவர்கள் உங்களுக்கும் எங்களுக்கு திருமணம் ஆகாது என்று தெரிவித்து விட்டார் உடனே ஒரு முருங்க மரத்துக்கு காப்பு கட்டி அதற்கு பெயர் தான் கல்யாண முருங்கை என்று பெயர் சுட்டி எங்களுக்கு திருமணம் செய்து சந்தோஷமாய் இருந்தார் அப்படி அந்த இளம் அதாவது அந்த ஸ்தனம் மறைந்த உடனே அழகாக ரூபமா கமல கன்னியாக நிறுத்தேன் அப்படி திருமணம் செய்து சந்தோஷமா இருந்து அழகான ஒரு ஆண் பிள்ளையை அவருடைய பெயரோ கடவுள் கஜன் கடவுள் கஜன் கடவுள் அதனால போகலாமா அழுத்தம்
சகாதேவர் தான் போவார்.